நிச்சயமாக அதாவது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அது முரளி மனோகர் ஜோஷி அவர்களின் தலைமையிலான மதிப்பீட்டு குழு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். எஸ்டிமேட் கமிட்டி ரகுராம் ராஜன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் 12 லட்சம் கோடி வாராக்கடன்கள் இருக்கின்றன. அதில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு மோசடி செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு, அதாவது கடனை வாங்கி கொண்டு திருப்பி செலுத்துவதில்லை என்கிற எண்ணத்தோடு அவர்கள் இந்த மோசடி செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே மோசடி எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு அரசு வங்கி பணத்தை கடனாக பெற்று திரும்ப செலுத்தாதவர்கள் மீது, குறிப்பிட்ட சில நபர்களின் மீது முதலில் முதல்கட்ட நடவடிக்கையாக கைது செய்ய வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்திருக்கிறார். இது பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில், பிஎம்ஓ அவருடைய அலுவலகத்தில் அந்த கோப்பு கிடப்பிலே கிடக்கிறது. அதை அவர்கள் எடுத்து கையாளவில்லை, அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. சாதாரணமாக விவசாய கடன் அல்லது கல்வி கடன் பெறக்கூடிய சாமானியமான குடும்பங்களை சார்ந்தவர்கள் மீது அந்த கடனை திருப்பி வசூலிக்க வேண்டும் என்பதற்காக காட்டுகிற கெடுபிடி, அதனால் எத்தனை பேர் தற்கொலை செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தனியார் நிறுவனங்களிடத்திலே கடனை வசூலிப்பதற்கு ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலே, ஒப்பந்த அடிப்படையிலே அந்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார்கள். தனியார் போய் பணத்தை கடனை திருப்பி வசூலிப்பது என்கிற பெயரால் கடன் பெற்றவர்களை மிக கேவலமாக நடத்துகிற முறைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் விஜய் மல்லையா போன்றவர்கள், சோஸ்கி போன்றவர்கள், நீரவ் மோடி போன்றவர்கள் 100,000 கோடி கடன் வங்கியின் மூலம் பெற்று தப்பித்து ஓடியிருக்கிறார்கள், நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இப்போ அருண்ஜேட்லியை சந்தித்து விட்டுத்தான் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர்கள் அரசாங்கத்தின் அல்லது அமைச்சர்களின் துணையோடு வங்கியில் மோசடி செய்திருக்கிறார்கள் என்கிற போது, அதை ரிசர்வ் வங்கி ஆளுநரே அறிக்கையாக தந்திருக்கிற நிலையில் பிரதமர் தீவிரமாக அதிலே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அயல்நாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் நான் கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னவர் அந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. 12 லட்சம் கோடி வாராக்கடனாக இருக்கிறது, அதில் சிலரையாவது கைது செய்ய வேண்டும் என்று மேனால் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பரிந்துரைத்தும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆக அவர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் பிரதமர் என்று எண்ணுகிற போது வேதனை மேலிடுகிறது. அதனால்தான் இதற்கு அவரே பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி